ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்சன்டேஜில் பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 20% ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 50% ஆஃப் பி, எனில் 2a - b / 2a + b இன் மதிப்பு காண்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதிலருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு, ஸோ ஏவோட மதிப்பு என்ன பியோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம், கரெக்டாக. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் வேணும். அப்போ இதிலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா. முதல் நம்ம தெரிஞ்சதை வச்சு இதை வந்து சால்வ் பண்ணலாம். 20% அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், 20/100 அப்படின்னு மாற்றிக்கலாம், சரிங்களா. இந்த ஆஃப் என்னன்னு மாற்றிக்கலாம், பெருக்கல்னு மாற்றிக்கலாம், சரிங்களா. இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படியே வரும், ஈக்குவல் டு 50% என்ன பார்த்திங்களா, 50/100 அப்படி மாற்றிடலாம். இந்த ஆஃப் வந்து பெருக்கல் இன்ட்டு பி அப்படி வரும், சரிங்களா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம், a:b அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு வேல்யூ இருக்குது, சரிங்களா. a:b ஈக்குவல் டு இப்போ 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. இது வந்து தான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த சைடு 100 இருக்கா, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 1 0, இந்த 1 0 கேன்சலு. இப்போ என்ன இருக்கும், இந்த ஏ ப்ளஸ் பி அப்படியே இருக்கும், இந்த 2 வரும், சரிங்களா. இங்கே வந்து 5b அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2 உள்ள பேருக்குங்க, அப்போ என்ன கிடைக்குது, 2a + 2b ஈக்குவல் டு 5b அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா. ஸோ b வந்து அந்த பக்கம் தள்ளிக்கோங்க. இந்த இடத்த 2a ஈக்குவல் டு இந்த 5b அப்படியே இருக்கும், இந்த 2b வந்து இந்த பக்கம் வந்துச்சா மைனஸ் ஆயிரும், அப்போ 2b அப்படி சொல்லி கிடைக்கும். ஸோ 5b-ல 2b போயிடுச்சுன்னா மீதி எத்தனை, 3b அப்படி சொல்லி கிடைக்கும். 2a = 3b. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிரும். நமக்கு தேவையானது என்னது, a:b அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ a:b-னா என்ன, a/b, சரிங்களா. ஸோ a/b-யை தான் நம்ம a:b-னு மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம a/b வேணும்னா இந்த b இந்த பக்கத்தில் இல்லைங்க, இந்த 2 இந்த பக்கத்தில் இல்லைங்க, சரிங்களா. அப்போ a/b ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ a:b ஈக்குவல் டு 3:2. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த விகிதம், சரிங்களா. இப்போ இதனோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. அப்போ 2a - b / 2a + b, சரிங்களா. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள், -2/2×3+2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 2 3 6, சரிங்களா. ஸோ 2 3 6 - 2 இது 6+2, மேலே வந்து 4, கீழே வந்து 8. ஸோ 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது, சரிங்களா. ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன, 1/2. செகண்ட் சம் பாருங்கள், 30% ஆஃப் b-a ஈக்குவல் டு 18% ஆஃப் b+a, எனில் a:b விகிதம் காண்க. ஸோ போன சம்மில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து மதிப்பு என்னன்னு கேட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த சம்மில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விகிதம் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொஸ்டின் வந்து இது வரைக்கும் சால்வ் பண்ணணும், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம முடித்தாலே போதும். 30% என்னென்னு மாற்றிக்கலாம், 30/100 அப்படி மாற்றிக்கலாம். இந்த ஆஃபுக்கு வந்து பெருக்கல் போட்டுக்கலாம், b-a அப்படியே வரப்போகுது. 18% என்னென்னு மாற்றிக்கலாம், 18/100 அப்படி மாற்றிக்கலாம். ஸோ இது ஆஃபுக்கு பெருக்கல், இது b+a அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா. இந்த 100-க்கு இந்த 100-க்கு கேன்சல். ஸோ இதை 3 அடிக்கலாம், 6 3 18, இது 10 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதை 2 அடிச்சிங்கன்னா 3 2 6, 5 2 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா. அப்போ 5b-a ஈக்குவல் டு 3b+a அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இது வேல்யூ வந்து உள்ளே பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா, 5b-5a ஈக்குவல் டு 3b+3a அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது, சரிங்களா. ஸோ நான் என்ன இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த a வந்து இந்த பக்கம் தள்ளுறேன், இந்த b-ல வந்து இந்த பக்கம் தள்ளுறேன், சரிங்களா. அப்போ இந்த 5b அப்படியே இருக்கும், இந்த 3b இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ -3b, இந்த -5a வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும், சரிங்களா. அப்போ 5a+ இந்த 3a அப்படியே இருக்கும், சரிங்களா. இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வருது, 2b அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த இடத்த வந்து 8a அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இது 1 2, இது 4 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா. இப்போ நமக்கு b ஈக்குவல் டு, அதாவது 1b ஈக்குவல் டு 4a அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதை நம்ம என்னன்னு மாற்றிக்கலாம், 4a ஈக்குவல் டு 1b அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம், சரிங்களா. நமக்கு என்ன வேணும், a:b வேணும். அப்போ a/b தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அப்போ இந்த b இந்த பக்கத்தில் இல்லைங்க, இந்த 4 அந்த பக்கத்தில் இல்லைங்க. அப்போ a/b ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடைக்கும். a:b ஈக்குவல் டு 1:4,
தேர்ட் சம் பாருங்கள், 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எனில் ஒய் என்பது எக்ஸின் எத்தனை சதவீதத்திற்கு சமம், சரிங்களா? ஸோ ஒய் என்பது எக்ஸோட எத்தனை சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் வந்து இதை சால்வ் பண்ணலாம், சரிங்களா? 50% என்ன மாற்றிக்கலாம், இல்லைனா 50/100 மாற்றிக்கலாம். இந்த ஆஃபுக்கு வந்து பெருக்கல், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வரும். ஈக்குவல் டு 30% வந்து 30/100, இந்த ஆஃபுக்கு பெருக்கல், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா? இந்த 100க்கு இந்த 100க்கு கேன்சல், இந்த ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ 5 × x − y ஈக்குவல் டு 3 × x + y அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை உள்ளே பெருக்கிங்கன்னா 5x − 5y ஈக்குவல் டு 3x + 3y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா? இப்போ எக்ஸை இந்த பக்கத்துலங்க, இந்த ஒய் இந்த பக்கத்துலங்க. அப்போ 5x − 3x ஈக்குவல் டு 3y + 5y அப்படின்னு மாறிக்கும். ஸோ இப்போ 5x ல் 3x பொசிஷன் 2x, சரிங்களா? 3y யும் 5y யும் கூட்டினீங்கன்னா 8y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதே நீ அடிச்சிங்கன்னா ஸோ 1x = 4y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா? இப்போ கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒய் என்பது எக்ஸின் எத்தனை சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒய் எக்ஸில் எத்தனை சதவீதம், அப்போ எதிர் எக்ஸில் எத்தனை சதவீதம் கேட்கும்போது எக்ஸை தான் கீழே போடணும், சரிங்களா? ஒய் வந்து மேலே போடணும். அப்போது எக்ஸில் ஒய் வந்து எத்தனை சதவீதம், சதவீதம்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், × 100 அப்படி பண்ணணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் முன்னாடி பாட்டில் வந்து நடத்தியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து போன சமயம் பார்த்த மாதிரி விகிதமாக மாற்றிக்கோங்க. அப்போது x = x/y = 4/1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா? அப்போ x = y = 4:1. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், சரிங்களா? இப்போது இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எக்ஸுக்கு என்னென்னு போடலாம், 4 போடலாம், ஒய்க்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1/4 × 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 25% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அப்போது எக்ஸில் ஒய் வந்து எத்தனை சதவீதம்னா 25%, சரிங்களா? அப்போ எக்ஸ் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 100%, சரிங்களா? எக்ஸ் வந்து 100% இருந்துச்சுன்னா ஒய் வந்து எத்தனை, 25% இருக்கும். அப்போ தான் வந்து இந்த 4:1 வந்து கிடைக்கும், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நடத்தின சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வேறு எதனா எக்ஸாமுக்கு வந்து அவங்களுக்கு மேக்ஸ் வந்து டாபிக் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.